எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கு சைட் டிஷ்ஷு, கடலை மாவை வச்சு ஒரு கிரேவி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு காஞ்ச மிளகாய், ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம், இதில் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து கடலை மாவு வச்சு செய்கிறதுனால பெருங்காயம் நிறையா தான் சேர்க்கணும். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்து வதக்கிக்கிங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாம் ஒன்று சேர நல்லா மசியை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவை கரைச்சி ஊற்றி இது நல்ல பச்சை வாசனைலாம் போக நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வதக்கிடலாம். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் நம்ம தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுப்போம், காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுப்போம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ப தான். நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி நிறைய சேர்க்கணும், சேர்த்து கொதிக்கணும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எல்லாம் மிங்கிளாகி ஒன்று சேர்ந்து வரும். அதுக்கு இது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனைலாம் போய். எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர கொதிச்சிருச்சு. இதில் ஒரு ஒரு கொட்டை அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவில் இருந்தால் போதும், நம்ம இட்லி தோசைக்கு தாராளமாக ஊற்றி சாப்பிட நல்ல மணமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். கடலை மாவுங்கிறதுனால வயசானவங்கள்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது, அதனால் பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது.
இறக்க போகல கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும், வேறு எதுக்கும் அவ்வளோ ஒத்து போகாது. ஆனால் இட்லிக்கும் தோசைக்கும் ஆப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இருக்கிறத வச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.